Hello viewers, welcome to VFashion. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணி all கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் upload பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு notification-ஆ வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆண்களோட சட்டை எப்படி தைக்கலாம் அப்படினு பார்க்க போறோம். அதுக்கு நாம cloth எடுத்துக்கிறோம். cloth வந்து ரெண்டா மடிச்சு போட்டுறோம். cloth ரெண்டா மடிச்சு போட்டுறோம். ரெண்டா மடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒண்ணாவே மடிச்சிர கூடாது. ஒரு 1 இன்ஜி ஸ்பேஸ் விட்டு மடிக்கணும். எதுக்காக அப்படினா நம்ம முன்னாடி வந்து பட்டை பீஸ் வந்து ஜாயின் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா பட்டன் வைக்கிறோம் இல்லையா? பட்டன் வைக்கிறது ஒண்ணு, அந்த லூப் அடிக்கிறது ஒண்ணு. அப்படி ரெண்டு பக்கமா இருக்கும். அதனால இப்படி இதெல்லாம் 1 இன்ஜி விட்டுக்கணும். 1 இன்ஜி விட்டுக்கிட்டு நம்ம ஸ்கேல் அளவு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல் அளவுல நம்ம இதுல மார்க் பண்ணிக்கணும். இந்த இந்த இதை வந்து இதுக்குள்ள வந்து நம்ம உள்ள எடுக்கிற மெஷர் கூட கூட்டவே கூடாது. அதனால இந்த ஸ்கேல் வச்சு ஒரு ஒரு ஸ்கேல் அளவு விட்டுறணும். விட்டுட்டு நம்ம இதோட ஹைட் எடுத்துருக்கோம். இதோட ஹைட் பாத்தீங்கன்னா சட்டையோட ஹைட் 26.5 இன்ச் ஹைட். மேல வந்து நம்ம வந்து தையலுக்கு வந்து நம்ம இவ்வளவு விட்டுருக்கோம். ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கழுத்து அகலம், கழுத்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2. இந்த இது வந்து தையலுக்காக விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ஷோல்டர், ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 9 விட்டுருக்கோம். 18 ஷோல்டரு, அது ரெண்டா டிவைட் பண்ணி 9 விட்டுருக்கோம். பாடி சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட். நம்மளோட இந்த சட்டையோட பாடி சைஸ், இந்த பாடி சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 31 இன்ச்சு. 31 இன்ச்சுல நம்ம வந்து 2.5 இன்ச்சு அடிஷ்னலா போட்டிருக்கோம். 31க்கு வந்து 7.75, 7.75 பாருங்க, 7.75 2.5 இன்ச்சு நம்ம வந்து அடிஷ்னலா போட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம சட்டைக்கு வந்து நம்ம கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் பிரிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தைக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஒரு 1.5 இன்ச்சு அதுல எல்லாமே எல்லாம் லெஸ் ஆயிடும். இதெல்லாம் இன்னொட் ஆயிடும் சரியா. அப்படி 10 7.75 2.5 நம்ம தைச்சதுக்கு அப்புறம் அவங்க பாடி சைஸ் வந்து கேட்ட உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமா பெண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரே அளவு தான் வரும். இப்ப வந்து இது மார்க் பண்றோம். இந்த ஷோல்டர்ல இருந்து பாடி சுட் அளவு மெஷர் போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த மெஷர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த அளவுல இருந்து கரெக்டா 7.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிருக்கிறோம். கரெக்டா 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து இங்க இருந்து இங்க மார்க் பண்ணிட்டு இது அந்த 7.5 இன்ச்சில் மார்பு சுற்றளவு நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த மார்பு சுற்றளவுல இருந்து இந்த ஷோல்டரையும் இதையும் வந்து இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழுத்து, கழுத்து அகலம் இருக்கு இல்லையா, கழுத்து அகலத்தையும் நம்ம ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்றோம். இந்த ரெண்டையுமே வந்து ஒன்னா வரைகிறோம். ஏன்னா அப்படிதான் நம்ம வந்து இப்ப கட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கழுத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த அளவு, இந்த கழுத்து அகல, இது கழுத்து அகலம், கழுத்து அகலத்துல இருந்து நம்மளோட ஷோல்டர் இது 2 இன்ச்சு. மொத்தம் இது 7.5 போட்டிருக்கோம். இந்த 7.5 இருந்து இந்த மெஷர் வந்து 2 இன்ச்சு. இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த கழுத்து அகலத்துல இருந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கிறதையும் சேர்த்து இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் சட்டையோட ஃப்ரண்ட். இங்க பாருங்க இந்த இந்த ஜாயிண்ட் இங்க வர பண்ணிருக்கிறோம் இல்லையா, இதுல இருந்து ஜஸ்ட் வளைவு இந்த சட்டை வந்து நம்ம இங்கதான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த வளைவு கொடுத்துருக்கோம். இனி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரெண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பாத்துக்கோங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ நம்ம பேக் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பாக்க போறோம். இது நம்ம முன்னாடி கட் பண்ண பீஸ், ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணது. இத வந்து எப்படி இத வச்சு தான் நம்ம பின்னாடி அளவு எடுத்துக்கிறோம். இத பாத்தீங்கன்னா இப்படியே உயரம் ஃபுல்லா போட்டுடுங்க. உயரம் ஃபுல்லா போட்டுட்டு உயரம் போட்டுட்டும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பாடி சுற்றளவு வந்து அதே அளவு அப்படியே வரக்கூடாது. இது முன்னாடி பீஸ், இன்னும் இந்த இடம் வந்து ரொம்ப கவனம். நான் திருப்பி சொல்றேன் கேளுங்க. முன்னாடி எடுக்கிறப்போ இதுல 1 இன்ச்சு லெஸ் பண்ணணும்.
இப்போ பேக் பீஸ் எடுக்கிறப்போ மொத்தமே அந்த பேக் பீஸ்ல இதுல இந்த முன்னாடி எடுத்த மொத்த அளவு விடையுமே ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணி இருக்கிறோம். இன்னும் ஒரு இன்ச்சு, இன்னும் ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணி தான் இந்த மெஷர் எடுக்கிறோம். பாருங்க, இந்த மெஷர் அப்படிதான் எடுக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம், சரியா? இதுலயும் ஒரு இன்ச்சு மேல இருந்து கீழே வர நம்ம இப்படி ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணி இருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ஷோல்டர், நம்ம மொத்த உயரம் இருக்கு இல்லையா, அந்த மொத்த உயரத்துல இருந்து இதுல ஒரு இன்ச்சு, இதுலயும் ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணி இதோட பேக் வந்து நம்ம இப்படியே லைன் போட்டு, அப்புறம் வந்து கைக்குழி வந்து அதே அளவு நம்ம போடக்கூடாது. ஏன்னா பின்னாடி கொஞ்சம் அகலமா இருக்கும், முன்னாடி கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கும் கைக்குழி ஷோல்டர் பக்கத்துல. அதனால நம்ம வந்து இத கொஞ்சம் இன்னும் இதுல இதுலயும் ஒரு இன்ச்சு, இதுலயும் கரெக்டா ஒரு இன்ச்சு பாருங்க. இது வந்து இந்த அளவு எங்க அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம வந்து ஷோல்டருக்கு பக்கத்துல நம்ம கழுத்துக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு பட்டை கொடுத்து, நம்ம சட்டையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்னு ஜாயின் பண்ணி இருப்பாங்க, அந்த இடத்துல கீழே பக்கமா இது ஜாயிண்ட் வரும். இந்த இதுக்கு மேலதான் அந்த பீஸ் வந்து ஜாயிண்ட் வரும், அதுக்கு கீழே பக்கம் இது. இப்படியே நீங்க இனி இத வந்துட்டு இதுல ஒரு இன்ச்சு இப்படி போட்டு இந்த மாதிரி டாட் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து கையோட மெஷர்மெண்ட் பாக்குறோம். கை நம்ம நாலா மடிச்சு போட்டோம். இப்ப வந்து இதோட ஹைட்டு சொல்லிடுறேன். நமக்கு ஹைட் வந்து 23.5. இந்த 23.5 மார்க் பண்ணி இருக்கிறோம். இங்க ஒரு இன்ச்சு பாருங்க, இங்க ஒரு இன்ச்சு விட்டுருக்குறோம். இது எதுக்காக விட்டுருக்குறோம் அப்படின்னா, இனி இங்க வந்து இந்த கப்பு எல்லாம் வரும். அந்த முன்னாடி பீஸ் பாத்தீங்கன்னா பட்டன் வச்சு ஜாயின் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல வரும். அந்த இதுக்காக வந்து இந்த பீஸ் விட்டுருக்குறோம். அப்புறம் இந்த கை மெஷர் எப்படி எடுத்துருக்கிறோம்னா, நம்மளோட பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா, நம்ம பாடி சுற்றளவை நாலா டிவைட் பண்ணி அதுலயும் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி நம்ம இதை வச்சிருக்கிறோம். 7 இன்ச்சு இருக்கு, 7 இன்ச்சு 7 இன்ச்சு போட்டிருக்கிறோம். இந்த 7 இன்ச்சு பாத்து 7 இன்ச்சுல இனி இந்த இடம் எப்படி நம்ம மைனஸ் பண்ண போறோம்னா, இந்த 7 இன்ச்சு இருக்கு இல்லையா, 7 இன்ச்சுல இத ரெண்டா மைனஸ் பண்ணி ரெண்டா இது பண்ணிக்கிறோம். ரெண்டா ஆக்குனா நமக்கு வந்து 3.5 வரும். அந்த 3.5 இங்க லெஸ் பண்ணி இதுல மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் அந்த ஆம்கோல் கை கைய வந்து இந்த இடத்துல கழிக்கிறது 3.5. அப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான், இவ்வளவுதான் கை. நம்மளோட கை இது. இனி வந்து எக்ஸ்ட்ரா இதுல வந்து கட் பண்ணிக்கிறோம் ஒரு சைடு, ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் கையில கை கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ச்சு அந்த இந்த இடத்துல கழிச்சுக்கு. பாடி சுத்தளவுல இருந்து நாலா டிவைட் பண்ணி ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சோ கையெல்லாம் அந்த இடம் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணீங்கன்னா கை அந்த இடம் பத்தாம போயிடும். அதனால 1/2 இன்ச்சு நீங்க கழிச்சாலும் போதும், போதுமானது. இதுதான் கையோட இது. இது இந்த இடம் வந்து இந்த கையோட ஓபன் வரும் இல்லையா, பேக் சைடு இந்த பட்டன் வச்சுட்டு ஒரு ஓபன் வரும் கையில, அந்த ஓபனுக்காக அது மார்க் பண்ணி இருக்கிறோம். அதோட மெஷர் பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு வச்சிருக்கிறோம். இத இப்படி கட் பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். கை முடிஞ்சது. இனி கையோட அந்த பட்டை பீஸ் எடுக்கிற அந்த கப்பு எடுக்கிறது எப்படின்னு பாக்கலாம். இப்போ அந்த கையில வந்து கை கப்புன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடம் நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த இடத்துக்காக தான் இது வந்து இது மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணிக்கணும். இந்த மெஷர் எப்படி எடுத்துருக்கணும்னா, அந்த இடம் இந்த இடம் கை லூஸ் வந்து கரெக்டா 8.5 ரெடி அப்படியே இருக்கும். இதுல வந்து லெஸ் எல்லாம் ஆகாது, உள்ள எல்லாம் தள்ள முடியாது. நம்ம வந்து கை பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பட்டன் வச்சு பூட்டுவோம் இல்லையா, அதுலதான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி கரெக்டான அளவா எடுத்துக்கோங்க. 8.5 இன்ச்சு இது போட்டிருக்கிறோம் ஹைட்டு. இந்த வீதி இதோட ஹைட்டு பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு. 2 இன்ச்சுல இருந்து இந்த 2 இன்ச்சு கரெக்டா எடுத்துட்டு 3/4 இன்ச்சு வந்து நம்ம வந்து கிராஸா மார்க் பண்ணிக்கணும். பாருங்க கரெக்டா 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சுல இருந்து இங்கேயும் பாருங்க 3/4 இன்ச்சு வந்திருக்கு. 3/4 இன்ச்சுல இருந்து கிராஸா இத மாதிரி லைன் இப்படி போட்டு கட் பண்ணிக்க வேண்டியது. இதுதான் கையோட கப்பு. இனி நம்ம பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான், பேக்ல வைக்கிற
இந்த ஷோல்டர் பீஸ் ஒன்று பார்க்க போறோம். அது வந்து நீங்க சட்டையில கரெக்டா தெரியும் பாருங்க. பின்னாடி வந்து ஒரே அளவு இல்லாம ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணி தச்சிருக்கோம். அந்த இது எப்படி கட் பண்ண போறோம்னு அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஷோல்டர் ரெடி. இங்கதான் வந்து காலர்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய இடம். அந்த பட்டை பீஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா பேக்ல, அதை இப்ப எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துக்கோ. 5 இன்ச் உயரம் எடுத்துருது, 5 இன்ச் உயரம். இதோட அகலம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் அளவு இருக்கு இல்லையா, ஷோல்டர் அளவு 18 இன்ச் ஷோல்டர் அளவு. அந்த 18ல் பாதி 9 இவ்வளவு 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கோம், 1/4 இன்ச் தையலுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 5 இன்ச்ல கரெக்டா ஒரு 1 1/4 இன்ச் வந்து மைனஸ் பண்றோம். கரெக்டா 1 1/4 மைனஸ் பண்ணியிருக்கு. அதே 1 1/4 தான் இங்கேயும் மைனஸ் பண்ணியிருக்கு. அதே 1 1/4 தான் இங்கேயும் மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணி இது வந்து கழுத்து அகலம். இதுல இம்பார்ட்டனா ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த கழுத்து அகலம் எடுத்துட்டு பாருங்க, இந்த கழுத்து அகலம் 3 இன்ச் கழுத்து அகலம். இதுலதான் நம்ம வந்து காலர் வந்து அட்டாச் பண்ண போறோம். இந்த 3 இன்ச் அகலத்துல 3 இன்ச் அகலம் எடுத்துக்கிட்டு இந்த 2 1/4ல இருந்து இந்த மாதிரி கிராஸா இதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த கிராஸும் நம்ம முன்னாடி பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இந்த பீஸும் வந்து கரெக்டா இருக்கணும், கரெக்டான அளவா இருக்கணும். பாருங்க கரெக்டா இருக்கும், வைக்கிறப்போ கரெக்டா இருக்கும், எங்கேயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை, இப்படி பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த அளவு வந்து நம்மளோட பேக், இந்த இடத்துலதான் இப்படி ஜாயிண்ட் வரும். இந்த அளவு இதுவும் இங்க இப்படி கரெக்டா இருக்கணும், இந்த அளவு இங்க கரெக்டா இருக்கணும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்றப்போ அப்படிதான் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த அளவு இங்க கரெக்டா இருக்கணும். இது சட்டையோட பேக் போர்ஷன், இது வந்து ஃப்ரண்ட். இவ்வளவுதான் சட்டை கட்டிங்.